வணக்கம். நம்ம ஜக்கி வந்து 5/1/2015 சேலத்துக்கு வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னார். ரோசையா கவர்னர் வந்தார் அன்னைக்கு. இது ரெக்கார்ட் பற்றி நான் நிறைய தாட்டி பேசியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் மாதம் முன்னாடி, ஒரு 2-3 மாதம் முன்னாடி, ஜக்கி அதுங்க ஒரு ட்ரால் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. என்னன்னா, என்னோடய ஒரு ஃபங்க்ஷனில், ஐ திங்க் ஸோ நாம் தமிழர் கட்சியோட ஒரு ஃபங்க்ஷனில் நான் பேசும்போது, ஜக்கி 9 மரம், ஈஷா ஃபவுண்டேஷன் 9 மரம் கூட நடல, 9 லட்சம் மரம் நட்ட ஒரு போய் பேசியிருக்காங்கன்னு சொன்னேன். அதுக்கு 2 பசங்க, நாங்கள் சென்னையிலேருந்து, நாங்கள் இப்படி வெள்ளூர் வழியாக நாங்கள் சேலம் வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. இங்கே நிறைய இன்டர்வியூ எடுத்தாங்க. இவ்வளோ மரம் நட்டுருக்கோம், ஈஷா ஃபவுண்டேஷன் நட்டுருக்கு, பியூஷ் போய் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்தபடியாக நான் என்ன பண்ணேன்னா, தகவல் உரிமை சட்டம் மூலிமா நம்ம சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், நம்ம இது என்ன சொல்கிறது, சிஇஓ ஆஃபீஸ்க்கு தகவல் உரிமை சட்டம் மூலிமா ஒரு தபால் அமைச்சேன். ஐயா, இந்த மாதிரி முழு விவரம் எனக்கு இந்த ஜக்கி அன்னைக்கு 5/1/2015 அப்போது எப்படி ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அட்டன் பண்ணார், 9 லேக் சாப்லிங்ஸ் ஒரே சிங்கிள் டே, இன் ஒன் சிங்கிள் டே ஜக்கி ஹெட் செட் இஸ் பிளான்டிங் 9 லேக் சாப்லிங்ஸ் இன் ஒன் சிங்கிள் டே இன் சேலம். It's a fraud of the third order. I'll explain why. Now the thing is, Jaggi's ploy is that he sells saplings. அவர் வந்து செடி மட்டும் விற்பார், நர்சரி மூலமா செடி வித்துட்டு இருப்பார். ஒரு நர்சரி வளர்த்திடுவாங்க, 5 ரூபாய் 7 ரூபாய் செடி விற்பாங்க, அதெல்லாம் இவங்க நட்ட மாதிரி சாப்லிங்ஸ் காட்டுவாங்க. இந்த பக்கம் 100, 150 to 300 ரூபாய் வரைக்கும் ஒரு மரத்துக்கு வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த 9 லட்சம் மரத்துக்கு 27 எவ்வளோ வருது, 9 லட்சம் × 300 எவ்வளோன்னு கணக்கி போட முடியல, பட் எனிவே அது கோடி கணக்கில் போகுது. கோடி கணக்கில் ஒரு ஊழல் நடத்தியிருக்காரு சேலத்துக்கு வந்து. இப்போ இதுக்கு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரில் கேட்ட போது நம்மளுக்கு தபால் கொடுக்குறாங்க. இது தான் ஃபைல், அவங்க ப்ராஜெக்ட் க்ரீன் ஹேண்ட்ஸோட ஃபைல் இது தான். இப்போ இந்த ஃபைல் என்ன சிக்கல் இருக்குன்னா, நம்மளுக்கு ஈஷா கிட்ட சி ஆஃபீஸ்லேருந்து கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி தகவல் உரிமை சட்டத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, ஆர்டிஐ ஹேஸ் பின் ஃபைல்டு, kindly submit details of whatever you have done, whatever that event has happened and how many trees were planted, whatever has happened, you have all the details with you, we have submitted everything to you, please revert back. Into they send a letter to Isha Foundation on 27/6. One can check out, this is the CEO's letter to Isha Foundation saying that kindly give a reply so that we can submit information, we can verify the fact that how many trees have been planted. Zero. This is it. Isha refuses to reply to the chief education officers, chief education officer Salem office. Isha refuses to submit details of how many trees were planted. Actually what Isha had done was, Isha enna pannichina appo, ipo thagal kudukka marukkranga, ana appo nadandhad enna na, வெறும் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி, 9 லட்சம் சின்ன சின்ன பிளாஸ்டிக் கவர் போய் ஸ்கூலில் கொடுத்துட்டாங்க. 450 ஸ்கூலில் 2000 கவர் கொடுத்துட்டாங்க. 2000 பேக்கெட்ஸ் வை கிவன் டு 450 ஸ்கூல்ஸ் சேயிங் தட் ரைஸ் யுவர் நர்சரி இந்த மந்த் ஆஃப் அக்டோபர். ஜனவரி கேம், டிசம்பர் ஹாலிடேஸ், ஹாஃப் த நர்சரி டைட், மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் டிட் நாட் ரைஸ் நர்சரிஸ் அண்ட் அவுட் ஆஃப் விச் ஹாஃப் டைட், வாட் எவர் ஹூஎவர் ரேஸ்ட் இட், பாதிக்கு மேலே செடி செத்து போச்சு. ஏன்னா பாதி ஸ்கூல் நர்சரி ரேஸ் பண்ணல, ஸ்கூல் நர்சரி ரேஸ் பண்ணதில் டிசம்பர் லீவில் பாதிக்கு மேலே செத்து போச்சு. அதுக்கப்புறம் ஜனவரி 5ஆம் தேதி நாங்கள் 9 லட்சம் மரம் நட்டன்ட்டு கின்னிஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டோம் கண்டினியூஸாக ட்ரால் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன 2 வருஷம் ட்ரால் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நோடல் ஸ்கூல், சென்ட் ஜோசப் நோடல் ஸ்கூல் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டில் பதிவி ஆயிருக்குன்ட்டு சீல் போட்டு கொடுத்துருக்காங்க. தட் அட்டெம்ப்டட் ரெக்கார்டு, அட்டெம்ப்டட் ரெக்கார்டு, எந்த கின்னிஸ் ரெக்கார்டும் நடத்தலை இங்கே. ஸோ பாஸ் ஜக்கி அண்ட் ஜக்கூஸ், அடுத்த ட்ரால் வீடியோ எடுங்க, பார்ப்போம். நன்றி.